ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனை எப்படி நம்ம லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் என்னோடய மொபைல் ஸ்க்ரீனை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே இல்லை பிசிலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை. ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பில் அந்த கீழே ஸ்டார்ட் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் மேலே சர்ச் பாரில் செட்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாப்பப் போடுங்க. இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த டிஸ்பிளே, சவுண்ட், நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் ப்ரொஜெக்டிங் ஃபார் திஸ் பிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும். இதில் ஆப்ஷனல் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆட் ஆன் ஆப்ஷனல் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல வியூ ஃபியூச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி தாங்க வரும். இதில் அந்த சர்ச் பாரில் வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணும்போதே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் உங்களோட லேப்டாப்பில். ஸோ அதுக்கு அந்த வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஆப் பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகைன் மறுபடியும் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப் வந்து உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆப்ஷனல் ஃபியூச்சரில் வந்து இந்த ஆப் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சைடில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகைன் இது மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்வேஸ் ஆஃப் ரெக்கமெண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அவைலபிள் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்க் டு ப்ரொஜெக்ட் டு திஸ் பிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒன்லின்னு கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்து ரெக்கர் பின் ஃபார் பேரிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ண வேணாம், நெவர்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஆன் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ அதை வந்து ஆன்லேயே இருக்கட்டும், நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வைக்க வேண்டாம், ஆன்லேயே இருக்கட்டும். அப்படின்னா தான் உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா கீழே பிசி நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். கீழே வந்து ரீநேம் யுவர் பிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நேம் தான் உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ நீங்கள் நார்மலாக ப்ளூடூத்துக்காக எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட லேப்டாப்பில் வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ நம்ம மொபைலை எடுத்துக்கலாம். ஸோ மொபைலையும் சில ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம மொபைலை வந்து செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் மேலே சர்ச் பாரில் ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வர ஆப்ஷனில் ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் சர்ச் ஃபார் டிஸ்பிளே டிவைசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லேப்டாப் டிவைஸ் வந்து உங்களோட மொபைலில் வந்து காட்டும். ஸோ அந்த நேமை வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ பாருங்கள், நான் வந்து என்னோடய நேம் நட்சத்திரா அப்படின்னு கொடுத்துருந்தேன் என்னோடய பிசியில். ஸோ பாருங்கள், மொபைல்லையும் நட்சத்திரா அப்படின்ட்டு வந்துருச்சு. அந்த டிவைஸ் வந்து என்னோடய மொபைலில் காட்டுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த நேமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு போட்டு உங்களோட மொபைல் ப்ராண்ட் வந்து கட்டுது பாருங்கள். அதுக்கு கீழே அலோ ஒன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு கீழே ஓகே கேன்சல் இருக்கு பாருங்கள். இதில் வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகேங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகைன் உங்கள் மொபைலில் அந்த பிசி நேமை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவும் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ அவ்வளோதாங்க, உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை வந்து உங்களோட லேப்டாப்லேயோ பிசிலேயோ நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்த்தாலும் உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் அதை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் இருந்து உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை உங்களோட லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொல்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கலாம், பட் நீங்கள் செய்யும்போது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இதில் என்ன வருதுன்னா,
நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து செய்யும்போது அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து நார்மலாக டிஸ்பிளேயில் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் மொபைலில் வந்து அந்த ஸ்க்ரீன் கேஸ்ட்டு வந்து அது வந்து ஆனில் இருக்கும், நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சுங்க. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் இருக்கும் பாருங்கள், உங்களோட மொபைலில் அந்த நெட்ஒர்க் ஆன் பண்ணுறது, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, வைஃபை ஆன் பண்ணுறதுன்ட்டு மேலே கண்ட்ரோல் பேனல் இருக்கு பாருங்கள், அதில் வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனும் இருக்கும், அது வந்து ஆனில் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சுங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் லேப்டாப்பில் வந்து எப்படி யூஸ் பண்ணீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.